வெளிச்சக் கீற்றுகளை விழுங்கிய காரிருளில் பேரமைதி சலனமின்றி ஆர்ப்பரிக்க உயிர் குமிழி உடைந்து உலகத்தின் ஓசை உறைந்து கிடக்கும் அந்த இரவில். நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். ஐயோ, அந்த கனவு பிடிக்க முடியாது. கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. பண்ற என் கதை தெரியுமா உனக்கு? நான் காதலிச்ச அந்த தேவதை கூட என் வாழ்க்கை சொர்க்கமா போயிட்டு இருந்தது. அந்த இளவு சாதி என் வாழ்க்கையை நாசமாக்கிருச்சுல. சாதி சாதி எவ்வளவு அந்த சாதியை கண்டுபிடிச்சது? சாதியான் சாதி மனுஷனுக்கு மனுஷனை அரக்கனாக்கி மிருகமாக்கி காட்டு பாய் மாதிரி திரியறோம்ல. இந்த ஜாதி மட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒண்ணு மண்ணா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. நான் என் தேவதையை பார்க்கும்போது ஜாதி பார்க்கல, காதலிக்கும் போது சாதி பார்க்கல, கல்யாணம் பண்ணும்போது சாதி பார்க்கல, வாழ்ற நாங்க சாதி பார்க்கல. ஆனா அவளோட அண்ணனும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு ஜாதியை பார்த்து என்ன கொண்டுட்டாங்கல்ல, கொண்டுட்டாங்க. ஆனா அவனுங்க சந்தோஷமா இருக்காங்களே, சந்தோஷமா இருக்கானுங்க. என் மலர் விழி என்னைய நினைச்சு நினைச்சு கல்யாணம் கூட பண்ணிக்காம இதெல்லாம் சாவுதால சாவுதா சாவுதா. இதுக்கு காரணமானவங்களை நான் பழி வாங்கணும். அதாமல சொல்லுத, ஒழுங்கு மரியாதை போயிரு, போயிரு. பேஸ்டியா, உனக்கு மட்டும்தான் கதை இருக்கா? எனக்கும் கதை இருக்கு. என் கதையை சொன்ன நீயே போயிடுவ. நானும் உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தேன். எனக்கும் அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் இருந்தாங்க. நல்லா தான் வளர்ந்துட்டு வந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என் உடம்புல திடீர்னு பொண்ணுங்களுக்கு இருக்க உணர்வெல்லாம் எனக்கு வந்துருச்சு. அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் என்ன புரிஞ்சுக்காம வெறுத்துட்டாங்க. எங்க போனாலும் கேலி கிண்டல், என்னால் தாங்க முடியல. என்னை பெற்ற அம்மா அப்பாவே என்ன நாய் மாதிரி வெறுத்து அனுப்பிட்டாங்க. நான் ஊனமா பிறந்தா கூட அந்த வீட்டில் ஓரமா வாழ்ந்துட்டு இருப்பேன். இல்லையே,
வெளியே வந்தேன். பொழைக்கு தெரியல, எங்க வேலைக்கு போனாலும் ஒரே கிண்டல், என்னென்னவோ ஆசி ஆசிக்குமா பேசுறானுங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். கடவுளுக்கு என் மேல ஏதோ கருணை வந்துச்சு போல. அப்ப என்ன ஒருத்தன் காதலிச்சா, அன்பு பாசத்துக்கு எங்கன்னா நானும் அவனை காதலிச்சேன். நல்ல அன்பு வச்சிருந்தான், பாசம் வச்சிருந்தான், நானும் அவனை நம்பினேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நாள் அவன் போக்கல ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. என்னன்னு பார்த்தா அவன் ஒரு பொண்ணை காதலிச்சான். என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு முன்னாடியே நான் அப்படியே வீட்டுக்கு வந்தேன். ஏன் ஏன் மனசு போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தது. திரும்ப அவன் கிட்ட போனேன், ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, உன்னால எனக்கு என்ன சொத்தை தர முடியும் அப்படின்னா, புள்ள பெத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டா. உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போக முடியுமா சொந்தக்காரங்க கேட்டா சொல்ல முடியுமா, ஏமா அப்பா உன்னை ஏத்துக்குவாங்களான்னு கேட்டா. எனக்கே தெரியாது அந்த பதிலுக்கு, நான் எங்க போவேன். மனசு பூரா உடஞ்சிருச்சு. அதுக்கு மேல இந்த உலகத்துல வாழ பிடிக்கல. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எல்லாத்தையும் சீரோ ஆகிட்டான். துரோகத்தோட வழி என்னால் தாங்கிக்க முடியல, தாங்கவே முடியல. கடைசியில் நானே தற்கொலை பண்ணிக்கிட்டேன். ஆனா ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, நாம முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கணும்னு, கோழத்தனமா தற்கொலை பண்ணிருக்க கூடாதுன்னு. அதுக்கு தான் இந்த உடம்புல பூந்து அவனை பழிவாங்க போறேன். தயவு செய்து நீ போயிரு. ஏல நான் சொல்லுதம்ல, முதல்ல நீ கிளம்பு. நீ போய ஏல சொல்லிட்டே இருக்க என்னம்ல, கிளம்பு. டேய் டேய் என்னங்கடா, என்ன ஏன் உடம்புல பூந்துக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, அதுவும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அடடடடா, ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஏன் உடம்புல பூந்துக்கிட்டு நீங்க ஏதா பண்ணீங்கன்னா நான் தானே பதில் சொல்லியாவணும். நீங்களே பதில் சொல்லுவீங்க, இந்த ரெண்டு பேர் பண்ணுச்சுன்னு சொன்னா என்ன தானே குத்து குத்து குத்துவானுங்க. என்ன ஆட்டம்ப்பா, இதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே. கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பண்ண போறனா, நீ அவனை பழிவாங்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், அவனுக்கு உன்னுடைய அன்பு பாசம் என்னன்னு புரிய வைக்கிறேன். நீ துரோகத்தை அனுபவிச்சிய அந்த வழி என்னன்னு அவனுக்கு உணர வைக்கிறேன், கண்டிப்பா புரிஞ்சுப்பான். இல்லைனாலும் புரிய வைக்கிறேன், அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறான், அதை எப்படி கரெக்ட் பண்ணுவோம் கரெக்ட் பண்ணி பண்ண வைக்கிறேன். ஓகே, ஓம் ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே இபர், நீ பாட்டு பழிவான கிழிவானன் பண்ணுறிய, என்ன பண்ண முடியும், பழிவாங்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? ஜாதி அப்படி பறந்து விரிஞ்சு பயங்கரமாக பரவி கிடக்கு, அதை யாராலையும் அழிக்க முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் புரிஞ்சாதான் அந்த ஜாதி ஒழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ கொண்டுட்டினா உன் மனைவிக்கு திரும்ப அதே வாழ்க்கை கிடைச்சிருமா? யோசிச்சுப்பாரு, கிடைக்காது. அதனால உன் மனைவிக்கு நானே ஒரு
இல்ல சாரி, நானே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன். சூப்பரான பையனை பார்த்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன். அப்போ அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தந்துடும், சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேவா? சோ நீங்க ரெண்டு பேரும் இப்ப கிளம்பலாம், போங்க. கோ பேஸ், கோ. என்னப்பா போக மாட்டீங்க? கோ சொல்றேன்ல, சொல்றேன்ல, சொல்லுதம்ல, போங்க. ஒரு நிமிஷம் இங்கிருந்து போய் வேற உடம்புல அவங்கிட்ட பூந்துடாதீங்க. அப்புறம் அவனுக்கும் இதே நிலைமை தான், புரியுதா? அதனால இங்கே எங்கேயும் இருக்காம நேரா இந்த உலகத்தை விட்டு எங்கேயாவது போயிருங்க, போங்க. கோ 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 கோ. Thank you.